ஒரு தடவை ஒரு குட்டி நாயி தன்னோட வீட்டுக்கு பின்னாடி சும்மா சுத்திட்டு இருந்தது. பாப்பா அவ ஒரு சின்ன எலும்பு துண்டா அங்க பார்த்தான். அந்த நாய் அதை கவ்வி எடுத்துக்கிட்டு ஒரு மறைவான இடம் தேடி போச்சு. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அந்த எலும்ப ருசி பார்க்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அது களைப்பாயிடுச்சு. அந்த எலும்ப ஓரமா வச்சுட்டு அது தூங்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது தூக்கத்துல இருந்து எழுந்தது. அதுக்கு ரொம்ப தாகம் எடுத்துச்சு. ஆனா அந்த எலும்ப அங்கேயே வச்சுட்டு போக அது விரும்பல. அதனால அந்த எலும்ப கவ்வி தன்னோட வாயில வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஆத்தங்கர பக்கமா ஓடிச்சு. அந்த ஆத்துல தன்னோட பிம்பத்தை அது பார்த்துச்சு. அப்போ இன்னொரு நாய் வாயில எலும்போடு நிக்குதுன்னு இந்த பேராசை பிடிச்ச நாய் நினைச்சது. அதையும் தான் சொந்தமாக்கிக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. அந்த நாய் சத்தமா குறைக்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல வாய்க்குள்ள இருந்த எலும்பு ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு. அதனால தனக்கு சொந்தமான எலும்பையும் அது இழந்துடுச்சு.